அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உளுந்து வடையும் தேங்காய் சட்னியும் உளுந்து வடை அந்த சின்ன பிள்ளைங்க உளுந்து வடையில் உள்ள அந்த மிளகு கருவேப்பில்லை பச்சை மிளகாயெலாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படி சாப்பிடாமல் முழுசாக சாப்பிட்றதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் முழுசாக பாருங்கள் உளுந்து இரநூறு கிராம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறங்க பச்சை மிளகா அல்லது காஞ்ச மிளகா மிளகு கருவாப்பில்லை மல்லியெல்லாம் எடுத்துக்கிறேங்க ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்த போட்டு கருவேப்பில்லை பச்சை மிளகா அல்லது காஞ்ச மிளகா மிளகு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிருங்க இந்த அரைச்ச மாவில் வெங்காயம் மல்லியலை சேர்த்து கலந்துக்கிடுங்க நான் கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதாவது வெறும் உளுந்து அரைச்சி அதில் நான் எல்லா பொருட்களையும் போட்டுக்கிட்டேன் மிளகு கருவாப்பில் பச்சை மிளகா வெங்காயம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நான் பெரு கலந்து வச்சுக்கிட்டேன் சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்து வடை போட்டு எடுத்துக்கலாம் சில பேர் வாழலையில் எண்ணெய் தடவி இந்த உளுந்தை ஷேப் பண்ணி அதில் போடுவாங்க நான் இங்கே அப்படிலாம் பண்ணலை சும்மா கையில் தண்ணியை தொட்டு இந்த உளுந்த உளுந்து மாவை எடுத்து நான் போட்டுட்டேன் எனக்கு வந்து ஷேப் சரியாக வராது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க நல்லா பொன்னிற மா பொரிய அளவு பொரிய பொறிகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிடுங்க நான் இங்கே சோடாப்பூ போடலை விருப்பப்பட்டால் நீங்கள் சோடாப்பூ போட்டுக்கிடுங்க மொறுமொறுப்புக்காக நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேங்க நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன் நல்ல மொறுமுருண்டு அழகான சுவையான உளுந்து வடை ஆயிடுச்சுங்க அதுக்கு தொட்டு சாப்பிட நம்ம தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் இஞ்சி சிறிதுண்டு பூண்டு ஒரு பல் பச்சை மிளகா மல்லி இல எடுத்துக்கிடுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுங்க சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும் இந்த உளுந்து வடை த உளுந்து வடை இருக்குங்க அதோட தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்க இன்னும் நல்லா இருக்கும் இதனுடைய சுவையே தனிங்க கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எதையும் எடுத்து போட்டுட்டு சாப்பிடாம முழுசா சாப்பிடுவாங்க தேங்க்யூ